வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் உள்ளதா, எந்த வாக்குச்சாவடியில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பது போன்ற விவரங்களை எப்படி அறியலாம் என்பதை விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான மக்களவை தேர்தல் நடக்க போகுது. இதுல முக்கியமாக வாக்காளர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தோட இணையதளமான ECI.gov.in இந்த இணையதளத்துக்குள்ள போகணும். இதுல இந்த மெனுல கிளிக் பண்ணீங்கன்னா சர்ச் எலக்டரல் ரோல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணா வாக்காளர் பட்டியல்ல உங்களோட பேர் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வாக்காளர் பட்டியல்ல உங்களோட பேர் இருந்தது அப்படின்னா ஓட்டர் ஐடி பிசிக்கலா இல்லைன்னா கூட நீங்க வாக்களிக்க முடியும். அதற்கு மூன்று விதமாக இதை தெரிஞ்சுக்க முடியும். முதலாவதாக ஓட்டர் ஐடியில் உங்களுக்கு மேலே ஒரு பார் கோட்க்கு பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்கும், அதுதான் எபிக் நம்பர். அந்த நம்பரை வந்து இதில் போட்டுட்டு எந்த மாநிலம் அப்படின்றத தேர்வு பண்ணிட்டு கேப்சா கோட சரியாக போட்டுட்டோம் அப்படின்னா உங்களோட விவரங்கள் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களோட எபிக் நம்பர் என்ன, பெயர் என்ன, ரிலேட்டிவ் நேமாக என்ன கொடுத்துருக்கீங்க, வயது, எந்த மாவட்டம், உங்களோட கான்ஸ்டிடுவன்சி என்ன, எந்த போலிங் பூத்தில் நீங்கள் வாக்களிக்கலாம் அப்படின்ற எல்லா விவரங்களும் இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களோட அந்த ஓட்டர் ஐடி ஒரு வேலை இல்லை அப்படின்னா டீட்டெயில்ஸ் சர்ச் பை டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களோட பெயர், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ரிலேட்டிவ் நம்பராக ஓட்டர் ஐடியில் என்ன கொடுத்துருந்தீங்களோ அதுவோ, என்ன பாலினம், அப்புறம் எந்த மாவட்டம், எந்த கான்ஸ்டிடுவன்சி, அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி அப்படின்ற டீட்டெயில் கொடுத்தாலும் இந்த விவரங்கள் எல்லாமே வாக்காளர் பட்டியலில் உங்களோட பெயர் இருந்ததுன்னா அது என்ன விவரமாக இருந்தது அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு வகையில் மொபைல் நம்பர் மூலமாகவும் இதை தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் தொகுதியில் நிற்கக்கூடிய கேண்டிடேட் யாரு அவங்களோட விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் தேர்தலை பொறுத்த வரைக்கும். அதற்கு elections.tn.gov.in இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் டு லோக்சபா எலெக்ஷன் 2024 அப்படின்ற லிங்க் இருக்கும். இதில் நிறைய விவரங்கள் இதில் கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டாவது பட்டியலில் நோ யுவர் பிசி கேண்டிடேட் டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்த பார்லிமெண்ட்டு கான்ஸ்டிடுவன்சி அப்படின்னு கேட்கும். அதில் உங்களோட கான்ஸ்டிடுவன்சி எது அப்படின்றத சூஸ் பண்ணிக்கணும். அப்படி சூஸ் பண்ணும்போது அதில் யார் யாரெல்லாம் போட்டிடுறாங்க, மொத்தமாக எவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்க, அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் யார், அவங்க இருக்கக்கூடிய அந்த பார்ட்டி எது, அவங்களோட சின்னம் என்ன அப்படின்ற எல்லா விவரங்களும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். சார்ந்த அதிகாரிகளோட விவரங்களும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு வாக்களிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.